வணக்கம். உங்கள் மாயன் செந்தில் குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா தோஷங்கள் பல உண்டு. இல்லை எல்லாருமே பயந்து போகிற தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா சனி தோஷம். இது வந்து பார்த்திங்கன்னா சனி கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது, கெடுப்பதையும் யாரும் தடுக்க முடியாது. ஓம் நமஃ சிவாய. அந்த காலத்தில் வந்து நாராயணன் திருவிளையாடல் வந்து நன்மையே முடியும் சொல்லுவாங்க. அதேமாரி தான் சனி ஒருத்தவங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை அவ்வளோ பக்குவப்படுத்துவாங்க. நம்ம படிக்கிற ஒரு லெசன் தான் அந்த 7.5 வருஷமும் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடியது மிகவும் படிப்பினை. நம்ம எல்லாம் என்னெல்லாம் கற்றுக்கலாம், எப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் சிரமப்பட்டாலும் அதை அடுத்த வாட்டி நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கக்கூடிய எத்தனையோ வருஷம் வாழ போகிறோம், அத்தனை வருஷத்துக்கும் இந்த 7.5 வருஷம் ஒரு படிப்பு அப்படிங்கிறத தான் எடுத்துக்கணும். இதில் இந்த படிப்பை படித்து வெளில வர்றதுக்கு தான் எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு டிகிரி. எப்படி நம்ம ஒரு கோர்ஸ் படித்து முடித்தோடனே வாழ்க்கை நம்ம போகிற இடத்துல நல்லதாக முடியுது இல்லையா, அந்த மாதிரி தான் 7.5 வருஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விஷயம். இந்த சனி தோஷம் பற்றி நான் இப்போ சொல்ல வரேன். இப்போ நான் 7.5 சனியை பற்றி பேசினேன். சனி தோஷம்ங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேர் எங்கள் ஜாதகம் கொடுத்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி தோஷம் இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு பரிகாரம் சொல்கிறேன். ஆனால் யாரை பின்பற்றலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து மிகவும் அற்புதமான ஒரு கடவுள் என்னென்னு சக்தி வாய்ந்த கடவுள் கேட்டிங்கன்னா அனுமன். இந்த அனுமன் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் பட்டன்று பற்றிக்குள்ள சனி எப்படியும் பார்த்திங்கன்னா நீங்கள் வார வாரம் நீங்கள் எப்படியாவது அனுமன் கோயிலை பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஒரு வேண்டுதலில் போட்டுருங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள எந்த அனுமன் கோயிலாக இருக்கலாம், அழகாக நீங்கள் என்ன பண்ணுங்க, வெத்தலை மாலை முடிஞ்சிச்சுன்னா இல்லைனா உங்களுக்கு நிறைய மாலை போட முடியா, அட்லீஸ்ட் ஒரு வெத்தலை கொஞ்சோண்டு அதில் வந்து வெண்ணெய் வச்சு அவர்கிட்ட படிச்சுட்டு வந்துருங்க போதும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம அனுமாருக்கு நம்ம பக்கத்துலேயே கூடவே இருந்தோம்னு கேட்டிங்கன்னா சனி தோஷம் நம்ம ஒன்றும் பண்ணாது. ஏன்னா அனுமாருக்கு வந்து சனியின் தாக்கத்தை குறைக்கக்கூடிய சக்தி உண்டு. ஸோ அதனால தான் அனுமாரை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ கடவுள் வணங்க வேண்டிய கடவுள் நீ கண்டிப்பாக சனி கிரகத்தை வணங்க வேண்டும். ஆனால் பட்டன்று பற்றிக்கொள்ள என்ன பார்த்திங்கன்னா அனுமாரை பக்கத்தில் பத்திரமாக வச்சுக்கோங்க, அவர் அன்போடு கொடுத்து வச்சுக்கோங்க. ஐயா நான் அவன் கூட நின்றுக்கிறேன் அப்படின்னு நின்று பக்கத்தில் நின்றுங்கன்னா சனியின் தாக்கம் அந்த தோஷம் குறைய ஆரம்பிச்சிடும். சரி, சனி தோஷத்துக்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எல்லோரும் ஒன்று தான், இரும்பு கடாய் ஒன்று புதுசாக வாங்கிக்கோங்க. அந்த இரும்பு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க, அதில் வந்து ஒரு திரி போடுங்க. கடாய்ங்கிறது பெரிய ஒரு கடாய், எங்கே போகணும் சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் நீங்கள் ஏற்றணும், ஒரே தடவை ஏற்றுங்க போதும். அது பார்த்திங்கன்னா இங்கே அங்கேயே கடாய் சின்ன கடாயை ஒன்று இரும்பு கடாயை வாங்கிக்கோங்க. அது ஃபுல்லாக நல்லெண்ணெய் ஒரு திரி நல்லா பெரிய திரியை போடுங்க. சின்ன சின்ன அகலெலாம் நீங்கள் போடுவீங்க, ஆனால் இரும்பு கடாயில் நீங்கள் போடணும். பெரிய கடாயெல்லாம் போட்டுறாதிங்க, சின்னதாகவே கிடைக்குது. நீங்கள் பாத்திர கடையில் போனீங்கன்னா இரும்பு கடாய் கிடைக்குது, அதில் நல்லெண்ணெய் போட்டு திரி போட்டு சனீஸ்வரன் பகவானுக்கு நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை ஏற்றினாலும் சரி, வார வாரம் ஏற்றினாலும் சரி, ஒன்ஸ் ஏற்றினாலும் சரி தான், ஓகேங்களா, நல்லது தான். நீங்கள் அடிக்கடி எடுத்துனீங்கனாக்கா உங்களுக்கு நல்லது. ஸோ சனி தோஷத்தை பாவத்தை ஏதோ ஒரு காரணத்தில் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து இப்படி விளையாண்டு சுற்றி தான் போகும். ஸோ அந்த பரிகாரம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ என்ன பண்ணணும்னா வாரத்துக்கு ஒரு முறை நம்ம யாருக்காவது தாளிக்காத தை சாதத்தை அன்னதானமாக கொடுத்துக்கிட்டே வரணும். அதாவது அதோட இன்னொரு விஷயம், காகத்துக்கு நீங்கள் தை சாதம் வைக்கலாம், வடை வைக்கலாம், எது வேணாலும் வச்சுட்டு வந்தால் போதும். நமக்கு நம்ம பார்த்திங்கன்னா அது இப்படி பண்ணிக்கிட்டே வரணும். சனி இந்த பாவம் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, சனி பாவகரமாக இருக்க தோஷத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் சனி என்பது மிகவும் முக்கியம். நீங்கள் காக்காய்க்கு வந்து வடை வைக்கிறதும் சரி, அவங்களுக்கு தயிர் சாதம் வைக்கிறதும் சரி, ஸோ இது மாதிரி நவ தானியங்களில் வச்சு நம்ம கொடுத்தாலும் சரி, இது அப்படியே அந்த பரிகாரங்களை இப்படியே பண்ணிட்டு வாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த இரும்பு கடாயில் எண்ணெயில் நல்லெண்ணெய் போட்டு திரி போட்டு நீங்கள் அதை சனீஸ்வரனுக்கு ஏற்றிட்டு வாங்க. அனுமாருக்கு நீங்கள் அவசியம் பக்கத்தில் இருந்து வெத்தலை மாலை போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா இந்த தோஷம் சீக்கிரமாகவே உங்களை குறைய ஆரம்பிக்கும். அந்த தோஷம் உங்களுக்கு பெருசாக பாதிக்காது. இதான் வந்து பார்த்திங்கனாக்கா சனி பகவானுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது அனுமார். ஸோ அனுமார்கிட்ட நம்ம போய் பக்கத்தில் நின்றுட்டோம்னா தோஷமும் பாவமும் நம்ம பெருசாக பாதிக்காது. ஓங்கி அடிக்கிறது தாங்கி அடித்து போயிட்டு இருக்கலாம். அப்படியே ஃப்ளோட்டிங் மாதிரி இருந்து கடந்து அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். ஸோ அதோடைய தாக்கமும் அதோடைய கோபமும் அதோடய பாவமும் சவமும் எதுவுமே இல்லாமல் அனுமாரை பற்றன்று பற்றி கொள்ள நம்ம வந்து விளக்கு கடாயில் போட்டுட்டு காகத்துக்கு நம்ம வந்து அன்னதானம் கொடுத்துக்கிட்டே வரணும். எப்படின்னா மக்களுக்கு அன்னதானம் போட்டுங்க, காகத்துக்கு படைச்சிருங்க சாதம், அதை தாளிக்காத ஒரு சாதம் தயிர் சாதமாக கொடுங்க, தாளிக்காத தானத்தை கொடுங்க. அதாவது தாளிக்காமல் தயிர் சாதம் நீங்களே கிளறி மக்களுக்கு அன்னதானம் கொடுக்கலாம். ஸோ இதைமாரி நம்ம ரெகுலராக பண்ணிட்டு வந்தாலே போதும், சனியினால் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய அந்த தோஷம் நிவர்த்தியாகும், அதோடய தாக்கம் நிவர்த்தியாகும். நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு லீடும் அம்சமாக நமக்கு பொருந்த வரும். அதான் சொன்னாங்க சனி கொடுப்பதையும் தடுப்பதையும் எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் ரெண்டுமே சனி கிரகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சனி தோஷம் நமக்கு எப்பொழுதுமே நல்லது தான். சனி கூட இருந்துச்சுன்னா எல்லோரும் பயப்படாதீங்க, அவர் அன்போடு அவரை வந்து நாராயணன் வச்சுட்டு போனாலே போதுமான விஷயந்தான்.
நமக்கு நன்மை மட்டும்தான் கொடுக்கும். ஏழரை சனி வந்துருச்சுன்னு எல்லாரும் பயப்படாதீங்க. வாழ்க்கையில் எத்தனையோ ஆண்டுகள் நம்ம கடந்து போகிறோம், அது அந்த ஏழரை வருஷம் மிகப்பெரிய ஒரு படிப்பு. ஃபினான்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதேமாரி உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் யாரெல்லாம் எப்படிலாம் பழகணும், யாரெல்லாம் நன்மைகள் தீமைகள் எப்படிலாம் எப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம இருக்கோங்கிறதெல்லாம் கடுத்து கொடுக்கக்கூடிய பாடம் இந்த ஏழரை வருஷம். எல்லாருக்குமே வரும், எந்த பாட்டில் வருதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இந்த அழகாக கடைபிடிச்சிட்டு வந்தாலே போதுமான விஷயம், அற்புதமான பேராற்றல் உங்களுக்கு வந்து சேரும். இந்த பரிகாரம் மட்டும் பண்ணுங்கள், இந்த சனி பாவம் தோஷம் உங்களை விட்டு நீங்கும் குறையும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நமஃ சிவாய.